சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாளத்தில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒட்டு அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் நம்ம ஹீரோ பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு முன்னாள் கேங்ஸ்டரோட மறந்து போன கடந்த கால நினைவுகள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த முயற்சி செய்வார். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அங்கே அடுத்தடுத்து எதிர்பாராத பல தரமான ட்விஸ்ட்டுங்க, ஷாக்கிங்கான செய்தி எல்லாம் காத்திருக்கு. அது என்ன, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த படம். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க மற்ற வீடியோஸையும் ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து அது போன்ற விளக்கங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஃபஸ்ட்டு சீனே மும்பையில் ஒரு காஃபி ஷாப்பை காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு. இவருக்கு பெருசாக நல்ல வேலையெல்லாம் எதுவும் இருக்காது. இவரோட பேர் கிச்சு. நம்ம ஹீரோவுக்கு ஒரு காதலும் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சில ஆன்லைன் ஜாப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறத ஆசை. அதுக்காக நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சீக்கிரமாக செட்டில் ஆயிடலாம்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவோட மாமா அங்கே வராரு. வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. ஹீரோயின் அவசியமாக போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் மாமா கூப்பிடுறாரு, ஏதாவது வேலையாக இருக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ ஹீரோவோட மாமா என்ன சொல்கிறா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவங்க மாமா வந்துட்டு, இங்கே பாரு, நான் சொல்கிற வேலையெல்லாம் உனக்கு பிடிச்சா மட்டும் செய்யே, நான் ஒன்றும் உன்னை கம்பல் பண்ணலப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அவங்க மாமா ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இருக்காங்க, ரெண்டு ஜென்ஸும் இருக்காங்க. இப்போ அந்த லேடி ஹீரோ கிட்ட ஒரு வேலை ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு ஃபோட்டோவையும் காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கவன் பேர் டேவிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மங்களூர் பக்கம் பார்த்தீங்கன்னா அசைனர் அப்படின்னு ஒரு கேங்ஸ்டர் இருந்தான். அவனுக்கு ரைட் ஹேண்டர் டேவிட்னு ஒருத்தர் இருந்தான். அவன் தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கவன். அப்போ ஆப்போசிட் கேங்குக்கும் இவங்களுக்கும் நடந்த சண்டையில் அந்த டான் அசைனர் வந்து இறந்து போயிட்டான். ஆனால் அவனோட ரைட் ஹேண்ட் டேவிட் இருக்கான் பார்த்தியா, அவனுக்கு தலையில் குண்டடிப்பட்டிருக்கு. அவன் இன்னமும் ஒரு இடத்துல உயிரோட தான் இருக்கான். ஆனால் அவனுக்கு பழைய நினைவுகள் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த லேடி, நீ அந்த டேவிட் கூட போய் பேசி பழகணும், அவனுக்கு பழைய நினைவுகள் எல்லாத்தையும் ஞாபகம் வர வைக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்க டான் அசைனர் வந்து எங்கள் நகையெல்லாம் ஒழிச்சு வச்சாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. உனக்கு ஒரு மாதம் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வேலையை முடிச்சின்னா உனக்கு 25 லட்சம் பணம், இல்லைன்னா 5 லட்சம் மட்டும் தரம், வாங்கிட்டு போயிருன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலையாக தெரியுது, வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு, யோசிச்சுப்பாரு, நம்ம இந்த வேலையை முடித்தா சீக்கிரம் 25 லட்சம் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஒரு தியேட்டருக்கு போகிறாரு. அந்த தியேட்டரில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறாரு. அந்த தியேட்டர் கேன்டீனில் தான் பார்த்தீங்கன்னா அந்த டேவிட் வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்போ ஹீரோ போயிட்டு அந்த டேவிட் கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அண்ணன், காரம் அதிகமாக ஒரு பாப்கார்ன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ மலையாளத்தில் தான் பேசுகிறாரு. ஆனால் டேவிட் கிட்டேருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. இவரும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு டேவிட் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் எடுத்துக்கிட்டு உள்ளே வரான். வந்தவன் ஹீரோ கிட்ட, இந்தாங்க சார், காரம் அதிகமாக போட்டு பாப்கார்ன் அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் பேசி கொடுத்துட்டு போகிறான். இதை பார்த்து ஹீரோவுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ வெளியே வராரு. அண்ணன், நீங்கள் மலையாளியா அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்குறாரு. ஆனால் டேவிட் வந்து அதிகமாக பேசவே இல்லை. இருந்தாலும் நம்ம ஹீரோ கலகலன்னு பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. இப்போ டேவிட் வந்து, சரி படம் ஓடிட்டுருக்கு, உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ உள்ளே போகிறாரு. இப்போ படம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமும் டேவிட் கூட நம்ம ஹீரோ பேச்சு கொடுக்குறாரு. பேசும்போது தான் தெரியுது டேவிட் ரொம்ப அப்பாவியான ஆளுன்னு சொல்லிட்டு. இவர் தான் முன்னாடி அவ்வளோ பெரிய கேங்ஸ்டருக்கு ரைட் ஹேண்டாக இருந்தாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இப்போ ஹீரோ வீட்டுக்கு வராரு. இவங்க மாமா, வாடா சாப்பிட்றீ அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஹீரோ அந்த அசைன்மெண்ட் வேலை எல்லாத்தையும் பற்றி சொல்கிறாரு. இதை கேட்ட இவங்க மாமா, நானே உன்னை பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இதை கேட்ட ஹீரோ, மாமா அப்படியெல்லாம் இல்லை, இந்த வேலையை முடிச்சா எனக்கு 25 லட்சம் கிடைக்கும், நீங்கள் எனக்கு நல்லது தான் மாமா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அப்படிலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மறுநாள் ஹீரோ டேவிடோட வீட்டை கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. இவரை பார்த்த உடனே டேவிட் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. என் வீடு எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, தியேட்டரில் இருக்க செக்யூரிட்டி தான் சொன்னா அப்படிங்கிறாரு. உங்களுக்காக கொழுக்கட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டேவிட் வந்து கொடுத்த கொழுக்கட்டையை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு, ஆ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ கலகலன்னு பேசக்கூடிய ஆளுங்கிறதால அவரை ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆக்கிடுறாரு. இப்போ ரெண்டு பேர் வெளியே ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க, பேசுகிறாங்க, ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ தன்னோட காதலி ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் வந்து டேவிடுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. டேவிட் அவங்க கூட நல்லா பேசுகிறாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா டேவிட் கூட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த பக்கமாக ஹீரோயின் கிட்ட போகிற போக்க பார்த்தா, நீ அவங்க கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகி எனக்கு முன்னாடி 25 லட்சத்தை நீ வாங்கிடுவ போல அப்படின்னு சொல்லி தமாஷா சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோயின், யார் வாங்கினா என்ன, எல்லாமே நம்ம போய் செட்டில் ஆகிறதுக்கு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கிருந்து ஆள் ஒருத்தன் இவங்க டேவிட் கூட பழகிறது எல்லாத்தையும் ஃபோட்டோவை எடுக்கிறான். இவன் வேறு யாரும் இல்லை, அந்த மேடம் இருந்தாங்க இல்லையா அவங்களோட ஆள் தான். இவங்க ஹீரோ வேலையை ஒழுங்காக செய்கிறாரா அப்படின்னு சொல்லி அவனை கண்காணிக்க சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ 20 நாள் கழித்து அந்த லேடியை மீட் பண்ண வராரு. அந்த லேடி வந்துட்டு, ஆல்ரெடி இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, நீ என்னடானா இன்னும் அந்த டேவிட் கூட வெளியே சுற்றிட்டு தான் இருக்க, அவனுக்கு பழசு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா, அவங்க பாஸ் நகையெல்லாம் எங்கே வச்சிருக்காரு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட ஹீரோ, நானும் அந்த முயற்சியில் தான் இருக்கேன், அவரை பார்த்தா ரொம்ப அப்பாவி மாதிரி தெரியுது, அவர் ஏதாவது பண்ணிடுறாதீங்க, விட்டுருங்க, நான் சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படிங்கிறாரு.
இதை கேட்ட அந்த லேடியும் உனக்கு இன்னும் 10 நாள் தான் டைமு சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லேடி கூட இருந்து ஆள் ஒருத்தன் வந்துட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஐடியா ஒன்று பண்ணு, இதுக்கு முன்னாடி அந்த டேவிடும் அவனோட பாஸ் அசைனர் வந்து மங்களூர் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு அவங்க போகும்போது ஆப்போசிட் கேங் கூட சண்டையெல்லாம் நடந்துச்சு, அந்த இடத்துக்கு நீ டேவிடை கூட்டிகிட்டு போ, அங்கே ஏதாவது அவனுக்கு ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோவும் சரின்னு சொல்கிறாரு. இப்போ வெளியே வந்து அவங்க மாமாக்கிட்டே இந்த தகவலை சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் வந்து ஏன்டா டென்ஷனாக இருக்குது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவர் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு, நான் டேவிடை கூட்டிகிட்டு மங்களூர் வரைக்கும் போக போகிறேன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் இந்த வேலை என்னமோ ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு இதை மட்டும் நம்ம கரெக்டாக முடித்தா நமக்கு தேவையான பணத்துக்கு அதிகமாகவே நமக்கு கிடைக்கும், நம்ம தேவைக்காக தான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் அந்த டேவிடை பார்க்கும்போது ரொம்ப அப்பாவி மாதிரி இருக்குது. அந்த லேடியோட கேங்கு அந்த டேவிட் உண்மையை சொன்ன உடனே அவரை கொண்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை அவருக்கு பழசு எதுவுமே ஞாபகமே வராட்டியும் அவரை நான் அலர்ட் பண்ணி வேற எங்கேயாவது போய் பொழைச்சிக்க சொல்கிறேன் பாவம் அவர் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஹீரோயின் ஹீரோ இவ்வளோ நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கிஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு ரொமான்ஸ் ஒன்று நடக்குது. இப்போ ஹீரோ வந்துட்டு டேவிட் கிட்ட நான் ஒரு வேலை விஷயமா மங்களூர் வரைக்கும் போகிறேன், நீங்கள் கூட வரீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு டேவிட் வந்துட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதோ வேலை இருக்கு நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறாரு. இவரும் ஃபஸ்ட்டு யோசிக்கிறாரு, ஆனால் ஹீரோவை பிடிக்குன்றதால சரி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மறுநாள் ரெண்டு பேரும் காரில் மங்களூர் கிளம்புறாங்க. இப்போ போகிற வழியில் ஹீரோ எங்கேயாவது டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வழியில் ஒரு ஹோட்டலில் நின்று டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோ உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. வழியில் ஒரு இடத்துல ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி சில பிரச்சனையெல்லாம் நடக்குது, அதனால் ரோடை வந்து திருப்பி விட்டுறாங்க. இப்போ இவங்க போகிற வழி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட்டு, அது சோளக்காடு மாதிரி இருக்குது. இதை பார்த்த டேவிட் வந்துட்டு இந்த ரோடு ஒன்றும் சரியாக தெரியல, ஏதோ தப்பான இடம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ நைஸாக பேச்சு கொடுக்குறாரு, என்ன ஏதோ கேங்ஸ்டருங்கெல்லாம் சண்டை போகிற இடம் மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்ட டேவிட் எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தோணலை, ஆனால் ஏதோ தப்பான இடம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இப்போ மெயின் ரோட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நானே ரொம்ப நேரமாக கார் ஓட்டுறேன் நீங்கள் ஓட்டுங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட டேவிட் எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியாது அப்படிங்கிறாரு. ஆனால் இவர் வந்துட்டு அது ஒன்றும் கஷ்டம் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி டிரைவர் சீட்டில் அவர் உட்கார வைக்கிறாரு. இது ஆட்டோமேட்டிக் வண்டி தான், சும்மா நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்து ஸ்டேரிங்கை பிடிச்சிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டேவிடும் வண்டியை ஓட்டுறாரு. நம்ம ஹீரோ எப்படி ஈஸியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அவரும் சந்தோஷமாக ரிலாக்ஸ் ஆகிறாரு. ரெண்டு பேரும் ஜாலியாக போய்கிட்டே இருக்காங்க. இப்போ மறுபடியும் ஹீரோவே காரை வாங்கி ஓட்டுறாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு நாம் எங்கே ட்ராவலில் போய்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வேறு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வழியில் ஒரு கடையில் நின்று டேவிட்டுக்கு ட்ரெஸ் வாங்குறாங்க. இப்போ போகிற வழியில் ஒரு இடத்துல பார்ட்டி நடந்துட்டுருக்கு, இவங்க அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு சரக்கெல்லாம் அடிக்கிறாங்க, அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் உச்சா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ போனவர் பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு வெளியே ஒரு பெரிய க்யூ இருக்குது, ஆனால் இவர் பாட்டுக்கு போய் நடுவில் போகிறாரு. இதில் கடுப்பான அங்கிருந்து ஆளுங்கள்லாம் நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க. இவர் பயந்துக்கிட்டு அங்கிருந்து ஓடி வராரு. இப்போ நம்ம ஹீரோ டேவிட் கிட்ட வராரு. அப்போ இவர் அடிக்கும் போது கரெக்டாக டேவிட் வந்து தடுக்கிறாரு. அங்கிருந்து ரவுடிங் எல்லாரும் டேவிட் பயங்கரமாக அடிச்சிடுறாரு. இதை பார்த்து ஹீரோவே பயந்து போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவர் வாடா இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பீச்சுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமாக குடிச்சிருக்காரு. இப்போ குடிச்சிட்டு இவரே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நான் கடலில் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணியில் விழுறாரு. இதை பார்த்த டேவிட் வந்து டே நீ ரொம்ப ஓவராக குடிச்சிருக்க வந்து படு அப்படின்னு சொல்லி கரையில் படுக்க வைக்கிறாரு. இப்போ அப்படியே அவர் போய் ரிலாக்ஸாக காற்று வாங்கிட்டு நிற்கிறாரு. நம்ம ஹீரோ அற போதையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுறாரு. இவர் திரும்பவே இல்லை. சடனாக வந்து டேவிட் அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம டேவிட் திரும்பி பார்க்குறாரு. இப்போ கூப்பிட்டு நம்ம ஹீரோ போதையில் ஏதாவது வளர்றாரு, அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. இப்போ நம்ம டேவிட் வந்து ஹீரோ கிட்ட வந்து உட்காந்துருக்காரு. ஏய் என்னை என்னன்னு சொல்லி கூப்பிட்டு அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஹீரோ போதையில் மட்டையாயிட்டாரு. அப்போ நம்ம டேவிட்டுக்கு தலையிலேருந்து சில விஷுவல்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது. இவர் எங்கேயும் அடிபட்டு கிடக்கிற மாதிரி சில விஷுவல்ஸ் எல்லாம் இவருக்கு தோணுது. இப்போ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ போதை தெளிஞ்சு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு வந்து பார்த்தா டேவிட் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு போகலாமானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போது டேவிட் வந்துட்டு அம்மா நைட்டு என்னை என்ன சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ நான் என்னென்ன சொல்லுவேன், நான் எப்போவுமே உங்களை அண்ணன் அண்ணன்னு தானே கூப்பிடுவேன், அப்படி தான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு இவர் இல்லை நீ நைட்டு என்ன டேவிட்னு சொல்லி கூப்பிட்ட, எதனால் கூப்பிட்ட, உன் மனசில் இல்லாமல் வந்திருக்காது சொல்லு அப்படிங்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ திரு திருன்னு முழிக்கிறாரு. அது ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம ஊரில் இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் காஃபி ஷாப்புக்கு போனோம்ல, அப்போ ஒரு முறை நீங்கள் கிளம்பி போனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான், அவன் ஒரு ரிப்போர்ட்ரு, அவன் தான் வந்துட்டு இவரோட பேர் வந்து டேவிடு, முன்னாடி அவர் அப்படி தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னான். என் மைண்டில் அது இருந்திருக்கும், போதையில் ஏதாவது வளரீர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இதை கேட்ட இவரும் சரி வண்டி எடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ போகிற வழியில் வந்துட்டு ஆமாம் உன் ஃப்ரெண்டு யார், அவனுக்கு ஃபோன் பண்ணு, எதனால் என்னோட பேர் டேவிட்னு அவன் கிட்ட சொன்னான், அதை நான் தெரிஞ்சுக்கணும், ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ இருங்கண்ணே சரி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சிக்னல் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல போய் நின்று ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி சும்மா ஆக்ட் பண்ணுறாரு. இப்போ லைன் கிடைக்கலண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அப்போ வழியில் ஹீரோ யூரின் போகிறதுக்காக காரை நிறுத்துறாரு. இப்போ அந்த பக்கமாக அவர் யூரின் போய்கிட்டு இருக்காரு. அப்போ மழை வருது. அப்போ சடனாக பின்னாடி வந்து டேவிட் கொடை பிடிக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு, இவர் உண்மையிலே நம்மளை தம்பி மாதிரி தான் நினைக்கிறாரு போல அப்படின்னு நினைக்கிறாரு.
இப்போ காரில் போய்கிட்டே இருக்காங்க. அப்போ டேவிட் மறுபடியும் வந்துட்டு அம்மா அந்த ஃப்ரெண்டுக்கு லைன் கிடச்சிதான்னு கேட்குறாரு. ஹீரோவும் இல்லைண்ணே திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே ஹீரோவுக்கு நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லி பயமாகவும் இருக்குது. அந்த நேரத்தில் டேவிட் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் ஊரில் இருக்கும்போது ஒரு முறை ஒருத்தன் என்னை வந்து அசைனர் அசைனர்னு கூப்பிட்டான். அன்னைக்குமா என்னோடய பேர் அசைனராக தான் இருக்கணும், டேவிடாக இருக்கணும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. காரை ஓரமாக நிறுத்துறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ அந்த லேடிக்கு கால் பண்ணிட்டு ஆமாம் அந்த ஆள் தன்னோட உண்மையான பேர் அசைனராக இருக்குமோன்னு சொல்கிறான், அப்படி தான் அவனுக்கு தோணுதுன்னு சொல்கிறான், உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் யாருக்கிட்ட என்ன அனுப்புனீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட அந்த லேடி ஓ தெரிஞ்சுக்கிட்டியா, ஆமாம் அவன் தான் உண்மையான டான் அசைனரு, அவன் என்ன சாகலை, நான் அசைனர்கிட்ட தான் அவனை அனுப்ப போகிறேன்னு சொன்ன நீ என்ன பண்ணியிருப்ப, இவ்வளோ பெரிய டான் கிட்ட அனுப்புறேன்னு நீ பயந்துக்கிட்டு வேணான்னு சொல்லியிருப்ப, அதனால தான் அவன் டேவிட்னு உங்ககிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு ஒரு செம ஷாக் ஒன்று கொடுக்குறாங்க. இதை கேட்ட ஹீரோ பயங்கரமாக பயந்து போயிடுறாரு. என்னை நல்லா மாட்டை வைக்க பிளான் பண்ணிட்டீங்க, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த லேடி நீங்கள் போகிற வழியில தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த அசைனருக்கும் அவங்க ஆப்போசிட் கேங்குக்கும் சண்டையெல்லாம் நடந்த இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போ, அங்கே ஏதாவது அவனுக்கு ஞாபகம் வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ அப்போ இவ்வளோ நாள் அந்த டான் அசைனர்கிட்ட தான் நான் பழகிட்டு இருந்தேன்னா நல்லா என்னை சிக்க வச்சுட்டீங்க, சரி செஞ்சு தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஊருக்கு அவுட்டரில் டீ கடை மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு இவங்க போகிறாங்க. அங்கே போன உடனே அசைனருக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வருது. முன்னாடி இங்கே தான் சண்டையெல்லாம் நடந்திருக்கும், அந்த துப்பாக்கி குண்டோட அடையாளம் கூட அங்கே இருக்குது. இப்போ இவருக்கு தலையில் அடிபட்ட பழைய நினைவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. இப்போ டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அண்ணன் ஏதாவது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட அசைனர் உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு பதிலுக்கு கேட்குறாரு. இதை கேட்ட ஹீரோ எனக்கு என்னென்ன ஞாபகம் வரும்னு என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே அசைனர் ஒரு செம ஷாக் ஒன்று கொடுக்குறாரு. நீ தாண்டா உண்மையிலே டேவிடு, நான் தாண்டா உன்னோட பாஸ் அசைனர் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ என்னென்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட இவர் ஆமாண்டா உன்னை என்னோட தம்பி மாதிரி வச்சிருந்தேன், நீ தான் எனக்கு ரைட் ஹேண்டாக இருந்தேன், ஆனால் நீ வந்து எதிரிகிட்ட வந்து காசு வாங்கிட்டு எனக்கே ஸ்கெட்ச் போட்டு துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நடந்த சண்டையில் உன் தலையில் அடிபட்டு நீ பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டேன், உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வைக்க நான் உனக்கு போட்ட ஸ்கெட்ச் தாண்டா இது அப்படின்னு சொல்லி ஒரு செம ஷாக் ஒன்று கொடுக்குறாரு. இதை கேட்ட ஹீரோ பேயறிஞ்ச மாதிரி இருக்காரு. அந்த நேரத்தில் ஹீரோவுக்கு இந்த டாஸ்க்கை கொடுத்தாங்களே அந்த லேடி வராங்க. இதை பார்த்த ஹீரோ அண்ணன் இவ தானே உங்ககிட்ட பேசி பழக சொல்லி நம்பிச்சு விட்டா நம்புங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோட மாமா இருக்காரு இல்லையா, அவரு ஹீரோயின் எல்லாருமே அங்கே வராங்க. வந்தவங்க எல்லாருமே அசைனர் பக்கம் நிற்கிறாங்க. அவங்க எல்லாருமே அசைனரோட ஆளுங்க தான். இப்போ அசைனர் ஹீரோ கிட்ட வந்து உனக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன், அதுக்காக நான் பண்ண ஸ்கெட்ச் தான் இது, அதுக்காக தான் இவங்க எல்லாரும் உங்க கூட பழக விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அசைனர் வந்துட்டு ஹீரோவை ஆப்போசிட் கேங்க ஆள் இருக்கா இல்லையா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேயாவது இவனுக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு பார்க்கலான்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ வந்து காரில் ஏற்றிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே போன உடனே ரெண்டு கேங்குக்கும் சண்டை நடக்குது. அசைனரோட கேங்கும் அந்த ஆப்போசிட் வில்லனோட கேங்கும் பயங்கரமாக துப்பாக்கியில் சுட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அசைனரும் அங்கேருந்து எல்லோரும் அடிச்சு போட்டு போய்கிட்டே இருக்காரு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா பயந்து போய் ஓரமாக நிற்கிறாரு. ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கும் பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருது. கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ பின்னாடி இருக்க பீச்சுக்கு போகிறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் வில்லன் இருக்கா இல்லையா அவன் கேஷுவலாக வரான். வந்தவனுக்கு நம்ம எப்படி சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவன் பயப்படவே இல்லை. அவன் அசைனர்கிட்ட வந்து நீ எப்படி என்ன கொல்ல தான் போற, ஆனா உனக்கு தம்பி மாதிரி இருந்தானே டேவிட், அவனை வச்சு உனக்கு துரோகம் பண்ண வச்சேன் பாத்தியா, அது உனக்கு பயங்கரமா வலிச்சிருக்கும்ல, எனக்கு அதுவே போதுண்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவரை வெறுப்பேத்தி சிரிக்கிறான். இதுல அசைனர் பயங்கரமா காண்டாயிடுறாரு. இப்ப அங்கிருந்து கத்தி எடுத்து அந்த வில்லா இருக்கான் இல்லையா அவன் தொண்டையில குத்தி அவனை கொண்டுடுறாரு. இதை பார்த்த ஹீரோ பயந்தே போயிடுறாரு. ஆனா ஹீரோவுக்கு இப்பவும் எதுவுமே ஞாபகம் வரல. இப்ப ஹீரோ வந்துட்டு வேற ஒரு இடத்த கூட்டிட்டு போறாங்க. உண்மையை சொல்றான், உனக்கு ஞாபகம் வந்துச்சா இல்லையா அப்படின்னு இவர் கேக்குறாரு. ஆனா ஹீரோ வந்துட்டு இல்லண்ணே எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலனே அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு கடுப்பான அசைனர் வந்துட்டு இனி இவனுக்கு ஞாபகம் வரும்னு எனக்கு தோணலை, இவனுக்கு ஞாபகம் வராட்டியும் பரவாயில்ல, இவன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு இவன் சாகணும், இவனை கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் காரில் ஏறி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்க துப்பாக்கியை லோட் பண்ணி ஹீரோவை சுடலான்னு வராங்க. ஹீரோ வந்துட்டு அப்போ நீ என்னை காதலிச்சதும் பொய்யா அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக பேசுறாரு. இதை கேட்ட ஹீரோயின் ஒரு செகண்ட் ஜெர்க் ஆகி நிற்கிறாங்க. ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா ஹீரோ தன்னோட கோட்டை எடுத்து துப்பாக்கி மேலே வீசுறாரு. கொஞ்சம் முன்னாடி அந்த வில்லன் வீட்டில் கன்ஷாட் எல்லாம் நடந்துச்சு இல்லையா, அங்கேயே ஹீரோவுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு நம்ம புரிஞ்சிக்கணும். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கையில் இருக்க துப்பாக்கியை வச்சு அங்கேருந்து ஆளுங்க எல்லாரையும் சுட்டுறாரு. ஹீரோயின் கீழே அடிச்சு போடுறாரு. இப்போ சுட்டு எல்லாரையுமே கொண்டுடுறாரு. ஆனால் சண்டையில் ஹீரோயினுக்கு குண்டடி பட்டுருக்கு. இப்போ அவங்க எந்திரிச்சு தள்ளாடி ஹீரோ கிட்ட வராங்க. இவர் அவங்களை கிஸ் பண்ணுறாரு, அவங்களும் கிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ சடனாக அவங்களையும் சுட்டுட்டு எனக்கு துரோகம் பண்ணுற சாவடி அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் இறந்து போயிடுறாங்க. இப்போ ஹீரோவுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அவர் அங்கேருந்து வேனை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, அசைனரை கொல்ல சொல்லி ஐடியா கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அசைனரோட மனைவியாக தான் இருப்பாங்க, அவங்க தான் இவர்கிட்ட பேசுகிறாங்க, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த மனைவியோட முகத்தை நமக்கு காமிக்கவே இல்லை. இதையெல்லாம் ஹீரோ இப்போ யோசிச்சு பார்த்துக்கிட்டே வேன் எடுத்துக்கிட்டு அசைனர் இருக்கார் இல்லையா அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஆனால் சாப்டர் 2 தான் இந்த படம். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீக்குவல் சாப்டர் 1 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சீக்குவல் சாப்டர் 3 இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு காமிக்கிறாங்க. அதில் தான் எல்லாமே நமக்கு விளக்கமாக தெரியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கணும். இத்தோட ஒரு ஓப்பன் எண்டிங்காக படத்தையும் முடிக்கிறாங்க.
மீண்டும் மற்றொரு கதையோட விளக்கத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.